18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலகீனமானவங்க அண்ட் ப்ரெக்னென்ட் லேடிஸ் யார் இந்த வீடியோ பார்க்க வேணாம், அவ்வளோ டேஞ்சராக இருக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இன்றைக்கி டாபிக்லாம் பார்க்க போகிறது இல்லை, சில கேம்ஸ் தான் விளையாட போகிறோம். அது என்ன கேம்ஸ்னால், அவங்க கண்ணுக்கு நான் சில கேம்ஸ் கொடுத்து எக்ஸசைஸ்லாம் பண்ண வைக்க போகிறேன். கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும் இந்த கேம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு சில இலூஷன்ஸ்லாம் உங்ககிட்ட காமிப்பேன், அகைன் பழைய மாதிரி இந்த சைடு தான் போட்டு காமிப்பேன். அதுவும் எதுலனா எங்கள் அம்மாவோட இந்த ஃபோனில் தான் காமிக்க போகிறேன், இன்னும் இந்த ஃபோட்டோவை மாற்றலை எங்கள் அம்மா. ஓகே இருக்கட்டும், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். தலைவா என்ன இந்த சைடு வீடியோக்கு வரியா? சரி வாவா. நம்ம வீடியோக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. கெஸ்ட்னா நம்ம தலைவர் தான் வந்திருக்காரு, பில்லு தான் வந்திருக்காரு. சரி இவனையும் தூக்கி வச்சுட்டு இந்த வீடியோ பண்ணலாம். என்ன தூக்கம் வரலையா? சரி இப்போ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்ட் 12 மணி ஆகுது. ஸோ நான் எப்போவுமே லேட் லைனில் தான் வீடியோ எடுப்பேன். இவனு தூங்காமல் இருக்கான். சரி இது உனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, நைட் நேரம் தான் அமைதியாக இருக்கும், வீடியோ எடுக்க அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா நீ கற்றுக்கிட்டே இருப்ப, தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்ப, அதை உனக்கு தூங்கப்பட்டு நான் வீடியோ எடுப்பேன் அண்ணன். சரி சத்தம் கேட்டு வந்துட்டான் போல், இவனை வச்சு வீடியோ எடுப்போம். இங்கே பாரு பில்லு, வீடியோ எடுத்து முடிக்க லேட் ஆகும், பசிக்குதுன்னா சொல்லக்கூடாது, அப்புறம் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? இப்போயே பசிக்குதா? இல்லை நான் சொல்கிறேன், பசிக்குதுன்னா சொல்லக்கூடாது. அண்ணன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், சொல்ல மாட்டேல. சத்தியமா? போய் விட்டேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பிரெயினை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். இதில் வந்துட்டு 3 லெவல்ஸ் இருக்குது, எல்லோரும் பாருங்கள். ஸோ லெவல் 2 இது தான், கொஞ்சம் வேகமாக அதோட கலரை கண்டுபிடிங்க. ஓகேவா? டைம் முடிஞ்சு. ஸோ லெவல் 3 வேமா 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 சொல்லுங்கள், வேமா டைம் முடிய போகுது, டைம் முடிஞ்சு. எப்படியும் உங்களோட பிரெயின் டெஸ்ட் வந்து கேவலமாக தான் இருந்திருக்கும், அது எனக்கு தெரியும். நானே இதில் வந்துட்டு ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கேமுக்கு போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சைடில் ஒரு இமேஜ் ஒன்று போடுறேன். ஓகேவா? அந்த இமேஜில் வந்துட்டு ஒரு பிளாக் டாட் ஒன்று இருக்கும், கருப்பு புள்ளி ஒன்று இருக்கும், அதை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொல்கிற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டே இருங்க, என்னைய பார்க்காதீங்க. வீடியோ பார்க்குற ஒன்று தாண்டா சொல்கிறேன், என்னைய பார்க்காதடா. அந்த கருப்பு புள்ளியை பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு, பார்த்துக்கிட்டே இரு. நான் சொல்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்கடா. பார்த்துட்டீங்களா என்னடா? பார்க்க சொல்லு. சரி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்க பக்கத்தில் உள்ள செவத்துல பாருங்க, அப்படியே உங்களுக்கு சில பர்பிள் கலர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த பார் மட்டும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாரும் நீ பார்க்காத சுத்தி பார்த்துக்கிட்டே இருங்க. பர்பிள் கலர்ல இருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? என்னடா தூங்க போறியா? ஏன் இருடா, நல்லா இருக்கும்டா வீடியோ. ஏன் தூக்கம் வருதா? ஆ சரி போயிட்டு வா. பாய் பாய் பாய். நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் மேன் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ரூமை சுற்றி இல்லை நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி நான் ஸ்பைடர் மேன் இப்போ வர வைக்கவா. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த இமேஜை பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ஸ்பைடர் மேன் கேப்புக்கு நடுவில் ஒரு க்ரீன் கலர் இமேஜ் இருக்கும். ஓகேவா? அதை கண்ணை சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? போதும், நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி அப்படியே கண்ணை பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்பைடர்மேன் தெரிவார், இனிமேல் உங்களை சுற்றி ஸ்பைடர்மேன் இருந்துக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஸ்பைடர்மேன் வந்து காப்பாற்றுவார். ஸ்பைடர்மேன் எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பொருள் வந்து உங்கள் கிட்டக்கு வர மாதிரி நான் காமிக்க போகிறேன். பார்த்தா அப்படியே கிட்டக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்காண்டி வந்துட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு என் கிட்டக்கு வர மாதிரி இருக்கணும், பாய் ஃப்ரெண்டு வந்து கிட்டக்கு வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. இது நான் வந்து கண்ணுக்கு தான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், உங்கள் லவ்வுக்கு இல்லை. ஓகேவா? இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, கண்ணை சிமிட்டாமல் பார்த்துக்கிட்டே இருங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டே இருங்கடா. ஏன்டா கண்ணை சிமிட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு நல்லா தெரியுதுடா நீங்கள் சிமிட்றீங்க கண்ணை அப்படின்னு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பாருங்களா ஒழுங்கா, அப்போ தான்டா நான் சொன்னதெல்லாம் நடக்கும்.
இப்படி எல்லாமே கிட்டக்கு தெரியுதா, அதுக்காண்டி வந்துட்டு ரோட்ல போய் நின்றுக்கிட்டு எனக்கு பைக் கிட்டக்கு வர மாதிரி தெரியுது, லாரி கிட்டக்கு வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னா அது நம்மளை நசுக்கிட்டு போயிடும். நம்ம சுத்தி உள்ள இந்த ரூம், சில லைட்டு, சில ஃபேன்லாம் பார்த்தா அப்படி தெரியும். அதுக்காண்டி ரோட்ல போய் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒன்றும் பயப்பட வேணாம், நம்ம கண்ணு மாறிடுமோ, அந்த சைடு மாறிடுமோ, நம்ம கண்ணு தெரியாம போயிருமோ, அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேணாம். ஆல்ரெடி நானே கண்ணாடி போட்டிருப்பேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் கண்ணாடி போடணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தா கண் பார்வை போயிரு கைஸ், போதும். இதுவே வந்துட்டு கண் வலிக்கும், ஏன்னா நானே இதை பார்த்து பார்த்து எனக்கு மத்தியானத்துலேருந்து கண்ணே வலிக்குது. லாஸ்ட் ரெண்டு இருக்கு ஓகேவா, ட்ரை நாட் டு லாஃபும் ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கு. ப்ரீத்திங் எக்ஸசைஸோட நான் முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க சிரிக்காம இருக்கிறோம், நான் அது என்ன வீடியோன்னு போட்டு காட்டுறேன். இதை நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். சிரிப்பு வரல, சிரிப்பு வருதா? சிரிப்பு வருதா சொல்லுங்க, சிரிப்பு வருதா? உங்களெல்லாம் நான் வீடியோ பண்ணி சிரிக்க வைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையே சிரிப்பா தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இதை நானும் உங்களோட சேர்ந்து பண்றேன். ஸோ மூச்சு எழுத்துக்கோங்க. ஸோ லெவல் ஒன்று வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் நிப்பாட்டிக்கலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, இந்த டைமிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மூச்சை விடாதீங்கடா, பிடிச்சிக்கங்கடா, கொஞ்ச நேரம்டா, சாவுங்கடா, மூச்சை அடைச்சு சாவுங்கடா. யார் வந்துட்டு மூச்செல்லாம் பிடிச்சிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும், இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு இருக்கிறாரே. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன், என் வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மூச்செல்லாம் வந்து யோகா, வேற எந்த சேனலும் இப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் மேலே அக்கறை இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னையோட வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த எனக்கு இந்த மூச்சு அடைக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.